श्रीमान् वेङ्कटनाथाः कविताः कीककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सती यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिम् देहभृतां शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये स्वस्ति श्रीर्दिशतादशेष जगताम् सर्गोपसर्गस्थितिः स्वर्गम् दुर्गतिमापवर्गिकपदम् सर्वम् च कुर्वन् हरिः यस्यावीक्ष्य मुखम् तदिङ्कितपराधिनो विधत्तेऽखिलम् क्रीडेयम् खलु नान्यथास्य रसदा स्यादैकरस्यात्तया माता देवी त्वमसि भगवान् वासुदेवः पिता मे जातः सोऽहम् जननीवयोः एकलक्ष्यम् दयायाः दत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतत्वम् चिन्ते भूयः प्रियमिति किल स्मरवक्त्रा विभासि इन्द्रिय दिनम् பங்குனி உத்திர மகோத்சவத்தின் பெருமையை பற்றி பேசும்படியாக பாகவதர்களுடைய நியமனம். கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலி கொடுக்கணுமான்னு நம்ம மனசுல எப்பவுமே அந்த திவ்ய தம்பதிகளை பற்றிய எண்ணமே ஓடிட்டு இருக்கு. அதுவும் பங்குனி உத்திர உற்சவத்தன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போறதுன்னு சொல்லி அதையே நினைச்சுட்டு இருக்கோம். நாம அப்படி இருக்கச்சே அந்த பொங்குனி உத்திர உற்சவத்தை பற்றி சொல்லணும்னு பாகவதர்கள் நியமனம் பண்ணினாள்னாக்க அதை சிறவேற்கொண்டு செய்வதை காட்டிலும் வேற பாக்கியம் எதுவுமே விசேஷமாகவே அடியன் நினைக்கவில்லை. அடியனுடைய புத்திக்கு எட்டின வரைக்கிலும் இங்கு அந்த பங்குனி பெருவிழாவின் சிறப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பங்குனி உத்திரத்துக்கு ஏற்றமே பெருமாளும் தாயாருமான திவ்ய தம்பதிகளுடைய சேர்க்கை தான். அவர்கள் நமக்கு செய்யும் உபகாரம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. பெருமாள் பண்ற உபகாரம், தாயார் பண்ற உபகாரம், தனித்தனியா பெருமாள் பண்ற உபகாரம், தாயார் உபகாரம், தாயார் சொல்லி பெருமாள் பண்ற உபகாரம், பெருமாளுக்கே தெரியாத தாயார் நமக்கு உபகாரம் பண்றது, இப்படி இவர்கள் செய்யும் உபகாரங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உபகாரங்கள் எல்லாம் நமக்கு பண்ணுகிறாள் இவர் ரெண்டு பேரும். தாயார்ன்றவு யாரு? மகாலட்சுமின்ற பெருமாள் எப்பவும் விட்டு பிரியாத இருக்கின்றவள் தான் தாயார். பெருமாளுடைய தயைக்கு ஒரு ரூபம் கொடுத்தமானாக்க அந்த ரூபம் எப்படிப்பட்ட ரூபமாக இருக்கும்னாக்கா தாயாருடைய ரூபமாக தான் இருக்குமா. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சன்னியதாயினியும் ஸ்ரேயசியும் சீனிவாசிய கருணாம் இவ ரூபிணியும் ஸ்ரீனிவாசனுடைய கருணையே ஒரு உருவம் எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன்ல பார்த்தோம்னா அது தாயாருடைய உருவமாதான் இருக்க முடியும்னு சுவாமி தயாசதகத்துல சாதிக்கிறார். தயாசதகத்துல சுவாமி தயையினுடைய பிரேரணையினால பெருமாள் சீனிவாசன் பல அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறாருன்னு சொல்றேன். அங்க ஆரம்பத்துல சாதிக்கிற ஒரு விஷயம் கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷை ஸ்வயா கலிஜ்வலன துர்கதி ஜெகதி காலமேகாயிதம் ருஷக்ஷிதி தராதிஷு ஸ்திதி பதேஷு தாலோப்ளவைஹி விஷாத்ரிபதி விக்ரஹைஹி வியபகதாகிலாவக்ரஹைஹி சுவேந்திரமுடியான பார்த்து சொல்றாரு.
ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமானை பார்த்து சொல்றாளாம் தயாதேவி. இப்படியே ஒரு இடத்துல உட்காந்துண்டா என்ன பண்றது? நாம அங்கங்க போகணுமே. ஒரே இடத்துல இருந்தா ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்தா மொத்த பேரும் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அவளுக்கெல்லாம் இந்த கலிகாலத்துல எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுறது, அந்த பாபங்கள்லாம் செய்யும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. அந்த அவளுக்கெல்லாம் கூட அந்த பாபங்களை எல்லாம் போக்கடிச்சு அவளையெல்லாம் கூட நாம கடை தேரும்படியாக பண்ணணுமே. ஒரே இடத்துல உட்காண்டா எப்படின்னு தயாதேவி பெருமாளை பிரார்த்தனை பண்றாளாம், பிரேரணை பண்றாளாம். சரி, என்ன பண்ண சொல்றேன்? அங்க திருவேங்கடம் மாதிரி இருக்கிற மலைகள் அல்ல, காஞ்சி ஸ்ரீரங்கம் போன்ற க்ஷேத்திரங்கள், இப்படி எல்லா இடத்துலையும் நீர் போய் அவதாரம் பண்ணு. உண்மை சேவிச்சமானாக்க எல்லாருடைய பாபமும் போயிடும். அஷ்டாமூர்த்திக்கே விசேஷம் உண்டு, ஸ்வரூபாம் பிரதிமாம் விஷ்ணோகன்னு எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சாலே எல்லா பாபமும் போயிடுமே. ஆகையால அர்ச்சாமூர்த்தியாக அந்தந்த திவ்ய தேசங்கள்லாம் நீ எழுந்தருளும்னு சொல்லி தயாதேவி சொல்றாளாம். அப்ப நீ என்ன பண்ண போற? என்ன, நான் இல்லாதியா? நீர் எங்கெங்கெல்லாம் அவதாரம் பண்றோ அங்க மொத்தத்தையும் நானும் வரப்போறேன். நீர் அர்ச்சாமூர்த்தியா அவதாரம் பண்ற இடத்தெல்லாம் நான் தாயாரா அவதாரம் பண்ணுவேன். நீர் சீனிவாசனா அவதாரம் பண்ணா நான் அலமேலங்க தாயாரா நான் அவதாரம் பண்ண போறேன். பத்மாவதி தாயாராக அவதாரம் பண்ண போறேன். நீர் ரங்கநாதனா அவதாரம் பண்ணிருந்தாக்கா நான் ரங்கநாயகி தாயாராக நான் அவதாரம் பண்ண போறேன். பெரு தேவப்பெருமாளானா பெருந்தேவி தாயாராக, அமுதனாக அவதாரம் பண்ணிருந்தாக்கா நான் கோமலவல்லி தாயாரா நான் இருப்பேன்னானே, ராகவனாக அவதாரம் பண்ணா நான் கனகவல்லி தாயாராக அவதாரம் பண்ணுவேன். ஆகையால எல்லா இடத்துலையும் தயாதேவியே தாயார் ரூபத்தை எடுத்துட்டு அனுகிரகம் பண்றார். இப்படி பெருமாள் எங்கெங்கெல்லாம் அவதாரம் பண்றாரோ எல்லா திவ்யதேசங்களும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்துதான் அவதாரம் பண்றா, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த தாயாரோட பெருமாள் தேவை. கயா குணம்ன்றது அதை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, ஆனா தாயார் ரூபமா இருந்துட்டாக்க அது பிரிச்சு பார்க்கும். ஆகையால தாயார் ரூபமாக இருந்திருக்கிற தயையோடையும் தயைக்கு இருப்பிடமாக இருந்திருக்கிற பெருமாளோடையும் சேர்ந்து சேர்ந்து சேவிக்கிறது இருக்க அதுதான் விசேஷம். அந்த விசேஷத்தை பங்குனி உத்தர தினத்தன்று நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த தயாதேவி. எல்லா திவ்ய தேசங்கள்லயும் பங்குனி உத்தர தன்னு அன்னைக்கு தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து சேவை சாய்க்கிறார், அதுதான் விசேஷம். அருள் தருமடியவர் பால் மெய்யை வைத்து தருள் தர நின்ற தெய்வநாயகா, நின் அருளெனும் சீர் அறிவையானதன, நின் அருள் எனும் சீர். அந்த தேவநாதனுடைய கிருப்பையேதான் ஒரு பெண்ணா இருக்கலாம். அறிவையானதன இருள் சகயமக்கோர் இன்னொளி விளக்காய், இந்த சம்சாரத்துல அப்படியே இருட்டுல ஒழுன்னு இருக்கும் அதுக்கு தீபமாக திகழ்கின்றாளாம் தாயார். மணிவர என்னின் திருவுருவில் அணியமராக அலங்கலாய் இலங்கி, பெருமாளுக்கு பிரகாசமே தாயார் நல்லதான சுவாசி. ஸ்ரத்தையா தேவோதே பத்மஷ்ணுதே, வேதம் சொல்றது தாயாருக்கு ஸ்ரத்தான்னு பேரு. ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்ணுதே, தாயாரோட சேர்ந்ததுனாலதான் பெருமாளுக்கு தேவத்துவமே வந்துதான். இப்ப யார் வசதின்றத பாத்துக்கலாம்.
நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி. பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் அவதாரம் எடுக்கிறாரோ அதுக்கு ஏற்ப தாயாரும் அவதாரம் பண்ற. ராகவத்தே பகவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மனி. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணாருனாக்க தாயார் சீதையாக அவதாரம் பண்றார். பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணாருனாக்க தாயார் ருக்மிணியாக அவதாரம் பண்றார். பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாக ரங்கநாதனாக தேவ பெருமாளாக அமுதனாக எல்லாம் அவதாரம் பண்ணாக்க ரங்கநாயகியாக பெருந்தேவியாக கோமலவல்லி தாயாராகவும் தாயார் அவதாரம் பண்றான். அன்புடன் உன்னோட அவதரித்தருளி என்ன சுவாரஸ்யமான பதத்தை சுவாமி சாதிச்சிரு கேப்பா. உன்னோட கூட அவதாரம் பண்றதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா சந்தோஷத்தோட அவதாரம் பண்றானா தாயார். பெருமாள் போற இடத்துலாம் கூடவே தாயாரும் போறாரு. இந்த காலத்துல இருக்கிற பெண்மணியா இருந்தாக்க என்ன பண்ணுவான்னு, நீங்க எங்க போனோமா போயிட்டு வந்துக்கோங்க என்னையும் கூட வந்து கூட வாவான்னு ஹிம்சை பண்ணாதங்கன்னு சொல்றவாளா தான் இருக்கா இந்த காலத்துல முக்கால்வாசி பேர். அப்படி இல்லையா, பெருமாள் ஜெகத்ரக்ஷணத்துக்காக துஷ்ட நிக்கிரகத்துக்காக சிஷ்ட பரிபாலனத்துக்காக அவதாரம் பண்ணச்சு. ஓ இப்படி ஏற்பட்டு நல்ல காரியம் பண்ண போறாங்களே உங்களோட கூட நானும் வரேன், என்னால் அந்த சகாயத்தை நானும் பண்றேன்னு. நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் உன்னோட அவதரித்தருளி. உன்னோட அவதரிக்கின்றார். வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்தே இந்திய வினைகள் மண்டிட முயன்று. தாயார் அவதாரம் பண்றதுக்கு காரணமே என்னன்னு எல்லாராலையும் பெருமாள் சன்னதியில சுலபமா போய் சேவிக்க முடியாது. காஞ்சிபுரத்துல பெருமாள் சன்னதியை சேவிக்கணும்னாக்க 24 படிக்கட்டு, அதுக்கு முன்ன கீழே ஒரு 10 படிக்கட்டு, 34 படிக்கட்டு ஏறி பெருமாள் சேவிக்கணும். அதுக்கப்புறம் மலைக்கு போன பிற்பாடு இன்னும் ஒரு 5-6 படிக்கட்டு இருக்கு. இப்படி 40 படிக்கட்டு 50 படிக்கட்டு ஏறி சேவிக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தாயார் சன்னதிக்கு ஒரு 10 படிக்கட்டு தான் போன போன தாயார் சேவிச்சிடலாம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை போய் சேவிக்கணும்னாக்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. தாயார் சுலபமா சேவைதான். எல்லா ஊர்லயும் அப்படிதான். பொங்கலவல்லி தாயார் அமுதனை போய் சேவிக்கணும்னாக்க எழுந்துள்ள இருக்க நேரம் எழுந்துள்ள இருக்கா, அப்படியே சிரிச்சுண்டு எழுந்துள்ள இருக்கா பொங்கலவல்லி தாயார். அப்படி பிரதட்சணம் பண்ணி போய் தாயார் சேவிச்சுட்டு அப்புறமா பெருமாளை சேவிக்க போறோம். இப்படி தாயார் சேவிக்கிறது எல்லாம் ரொம்ப சுலபம். இப்ப யாரும் என்ன பாக்குறோமோ அவள்கிட்டதான் நம்ம குறைய சொல்லுவோம். அதோட பெருமாள்கிட்ட குறைய சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கும். அப்ப நம்ம குறையெல்லாம் தாயார்கிட்ட சொன்னா சொல்றதை கேட்டுக்கணுமே. அதை கேட்டுக்கிறதுக்கோசந்தப்பா நான் இங்க வந்து உட்காந்து இருக்கேன்னு தாயார் சொல்றாளாம். வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து இந்திய வினைகள் மண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவி. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறேன். நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவி, உன்னோட சேர்ந்து இருக்கின்ற உன்னுடைய மகாலட்சுமி. யாருடைய மகாலட்சுமி? கஸ்ரீஸ்ரீயா பரம சத்வ சமாஸ்ரய கஹா க புண்டரீக நயனஹா புருஷோத்தமஹா கஹான்னு சொல்ற. பெருமாளுக்கு ஏற்றம் ஸ்ரீயப்பதித்வம் தான். திருவுக்கும் திருவாகிய செல்வனாக திகழ்பவர் யாரு? அந்த பெருமாள் தான். பிராட்டினால பெருமாளுக்கு ஏற்றம், பெருமாளால பிராட்டிக்கு ஏற்றம். இப்படி அந்த தாயார் லோகத்துல இருக்கிற சேதனர்களுடைய குறைகளை கேட்டு அதை உம்மிடத்துல விண்ணப்பிச்சு அந்த குறைகளை போக்குறதுக்காகவே அவதரிக்கிறார் தாயார் என்று சொல்றாங்க. ஏற்பட்ட தாயாருடைய அவதார தினம் பங்குனி உத்தர தினம்.
இதை கொண்டாடாத வேற என்னத்தை கொண்டாட போறோம்? நாம பெருமானுடைய அவதார தினத்தை கொண்டாடுறோம். ஸ்ரீராம நவமி இன்னைக்கு ராமன் பெருமாள் அவதாரம் பண்ண தினம், ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி, நிருசிம்ம ஜெயந்தி, இப்படி வாமன ஜெயந்தி, இப்படி பெருமாளுடைய அவதார தினங்கள்லாம் விசேஷமா விரத தினமாக கொண்டாடுறோம். மாசாந்தர அவதார நட்சத்திரம் அவதார திதி எல்லாம் கூட கொண்டாடுறோம். துவாதசி திதியை விசேஷமா திருவாராதனம் பண்ணி கொண்டாடுறோம். அதே மாதிரி சிரவண நட்சத்திரத்தை விசேஷமா கொண்டாடுறோம். அப்படிலாம் இருக்குச்சு, தாயாருடைய அவதார தினத்தை கொண்டாடாத இருக்கலாமா? நம்ம பெரியவா அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. தாயாருடைய அவதார தினமான பங்குனி உத்தர திருநன்னாளிலே விசேஷமாக அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு பல திவ்ய தேசங்கள்லையும் உற்சவங்களை ஏற்படுத்தியிருக்க. தாயாருடைய நட்சத்திரம்னு சொல்லச்சு திருவாடிப்பூரம் ஆண்டாளுடைய நட்சத்திரம் அன்னைக்கு விசேஷமா கொடுக்கும். உத்திரத்தன்னைக்கு பார்த்தோம்னா பல திவ்யதேசங்கள்ல உத்திரத்தன்னைக்கு தாயாருக்கு விசேஷமா புறப்பாடே நடக்கும். ஆகையால தாயாருக்கும் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் சமமாக பாவிச்சு ரெண்டு பேருடைய அவதார தினத்தையும் கொண்டாடுறோம். அதுலயும் பங்குனி உத்திர தினம் தாயார் அவதரித்த தினமா இருக்கிறதுனால அதை இன்னும் விசேஷமா கொண்டாடுறோம். ஒரு கேள்வி வருது, அகலகில்லேன் இறையும் என்று பெருமாளை விட்டு தாயார் எப்பவுமே பிரியாத இருந்துட்டு இருக்காள், அவளுக்கு எங்கேருந்து அவதாரம் எல்லாம் வரப்போறதுன்னு சொல்லி கேட்டு. பெருமாள் அவதாரம் பண்ணா அவளும் தான் வரணுமோ இல்லையோ? நித்யை வீஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமா. பராசர மகர்ஷி மைத்ரேயருக்கு சொல்றேன், ஏஷா ஸ்ரீ இந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமியானவள் நித்யா விஷ்ணுஸ்ரீ ரணபாயினி ஒரு சமயத்திலையும் பெருமாளை விட்டு பிரியாதவள், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்களுரை மார்பா நம்மாழ்வார் மங்களம் மங்களாசாசன் ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு பெருமாள் திருமார்பிலேயே உரைகின்றவளாம். விஷ்ணு ஸ்ரீ ரணபாயி நீதா சர்வகதோ விஷ்ணு, பெருமாள் எப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருந்திருக்கேரோ விபுவா இருந்திருக்கேரோ அதே மாதிரி தசைவேயம் திஜோத்தமா அதே மாதிரி தாயாரும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு ஒரு க்ஷணம் கூட பெருமாள் விட்டு பிரியாதவளாக இருந்திருக்காராம். அனன்யா ராகவே நாகும் பாஸ்கரேண பிரபாயசாமர், சூரியனை விட்டு பிரியாதது பிரப காந்தி, அந்த மாதிரி பெருமாளை விட்டு ராமனை விட்டு நான் எப்பவும் பிரியா என்று தாயார் சொல்ற சீதா பிராட்டியினுடைய வார்த்தை எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே பார்க்க முடியாது என்பது. அப்படி தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற சேவை இருந்திருக்க இது உத்தமமான ஒரு விஷயம். தாயாருடைய அவதார தினம் மட்டுமல்ல பங்குனி உத்திர தினம், தாயாருக்கு கல்யாண நாளும் அதுதான் சுவாரஸ்யம். உத்தரே திவசே பிரம்மன் பல்கனுபியாம் மனிஷினா வைவாகிகம் பிரசம்சந்தி பகோ யத்ர பிரஜாபதி. சில சில நட்சத்திரங்கள்லாம் கல்யாணத்துக்கு விசேஷம். சுவாதி நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணமுனாக்க கணவனும் மனைவியும் ஒரு சமயமும் பிரிய மாட்டாங்க, ஒன்னாவே இருந்திருப்பாங்க. உத்தர நட்சத்திரத்துல பகம் தேவை, அதாவது உத்தரத்து அந்த நட்சத்திரத்துல அதுவும் பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணாக்க ரொம்ப விசேஷம். ஒத்த கருத்தோட இருந்திருப்பா,
அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்பும் வரும்னு ஜோதி சாஸ்திரத்துல சொல்லு. ராமருக்கு கல்யாணம் நாத்துக்கு நாள் வைக்கணும், உத்தரத்துல வைக்கலாமா, ஹஸ்தத்துல வைக்கலாமா, சித்திரையில வைக்கலாமா, சாத்தியில வைக்கலாமா, எதுல வைக்கலாம்னு பாக்குறேன். ஜனக மகாராஜா சொல்றாரு உத்தர நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு பிறந்த நாளாகவும் இருந்துருக்கு, பிறந்த நாள்ல ஒரு விசேஷம் நடக்கட்டமேனு தாயார். இங்கேயும் ஒரு ஜோசியம் இருக்கு. எல்லாரும் சொல்லுவா ஜென்ம நட்சத்திரம் சில சில காரியங்களுக்கு தான் ஏற்றதாக சொல்லப்படுகிறது, சில விஷயங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஏற்றதாக சொல்லல ஜோசியத்தில். அப்படி இருக்க விவாகத்துக்கு பெண்ணுக்கு ஜென்ம நட்சத்திரம் விசேஷமா என்று கேட்ட ஜன்மக்ஷம் சுபதம் விவாக மகையோ. இது ஜோசியாளுடைய வார்த்தை. ஜென்ம நட்சத்திரம் பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா, அதை பார்த்துட்டு தான் ஜனக மகாராஜா சொல்ற. அப்ப பங்குனி உத்திர தென்னைக்கு தாயாருக்கு பிறந்த நாளாகவும் இருந்திருக்கு, தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் நடந்த நாளாகவும் இருந்திருக்கு, அத ரெண்டு பேருமா சேர்ந்து கொண்டாடுற நாளாகவும் இருந்திருக்கு. கணவனுக்கு பிறந்த நாள்னாக்க மனைவி எப்படியும் கொண்டாட போற, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. மனைவிக்கு பிறந்த நாளா இருந்தாக்க கணவன் கொண்டாடணும், கொஞ்சம் ஒரு பாதி மனசோட கொண்டாடுவான். சரி போனா போட்டோம், அவளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், இன்னைக்கும் ஒரு திரைக்கண் மூது பண்ணட்டும், பெருமாளுக்கு தெரியாதான் பண்ணி சாகிட்டோம், பரவாயில்ல போன போட்டோம், நம்ம அளவு பண்ணாட்டா கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ணிக்கிட்டோம்னு ஒரு அர்த்தாங்கீகாரம் பண்ணிட்டு அரை மனசோட தான் ஒப்புப்போம். இது லோகத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா பெருமாள் அப்படி இல்லை. தன்னுடைய பிறந்த நாளை காட்டிலும் தாயாருடைய பிறந்த நாளை விசேஷமா கொண்டாடுறேர். இது ஒரு பங்கு. இன்னொரு விசேஷம் பார்க்கணும். இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு பங்குனி உத்திர திருநாளுக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா, ரெண்டு பேராலுமே கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாள். கல்யாணம்ன்றது ஒருத்தருக்கு மாத்திரம் ஆகுமா, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தானே கல்யாணம் ஆகும். அப்ப ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் கொண்டாடுறதுன்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கொண்டாடுவா. அப்ப தாயாரும் பெருமாளும் சேர்ந்து கொண்டாடுற நாள் இந்த பங்குனி உத்திர நாள். தாயாருடைய அவதார விசேஷத்தை பார்க்கணும். தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடைபெறுகின்ற கல்யாண வைபவத்தை பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு அந்த பங்குனி உத்திர உற்சவத்துல என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்கும்ன்றதையும் நாம உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு எண்ணம். பார்ப்போம் காலம் எவ்வளவு, சமயம் எவ்வளவு இருக்கோ அது பிரகாரம் பார்ப்போம். முதல்ல அவதாரத்தினுடைய சிறப்பு. மகாலட்சுமியினுடைய அவதாரமே ஒரு விசேஷம். மகாலட்சுமி கிராப்தியர் கடையும் பொழுது, பார்க்கடலை கடையும் பொழுது அவதாரம் பண்ற என்ன சுவாரஸ்யம். இங்க அவதாரம்லாம் சொல்லச்சு பெருமாள் பிராட்டி இங்க தாயா இங்க வந்து அவதாரம் பண்ணிட்டே இருந்தாக்க பெருமாள் சீவிக்குண்டத்துல இல்லாத கோயில்ல, தாயார் சீவிக்குண்டத்துல இல்லாத கோயில்ல, இவாளுக்கு இருக்கிற ஐந்து நிலையில எல்லா நிலையிலையும் தாயாரும் பெருமாளும் சேர்ந்தேதான் இருந்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு அபிநய மாத்திரம்தான், வேற ஒண்ணும் இல்லை. தாயார் பிருகு மகர்ஷியினுடைய குழந்தையாக பிறக்கிறார், ஆகாசராஜனுடைய குழந்தையாக பிறக்கிறார், கிராப்திய கடையறத்துக்காக கடையும் போது பிறக்கிறார், தாயாருக்காக பெருமாள் எதுவானா பண்றதுக்கு சித்தமா இருந்து எதர்த்தம் அம்போதிகி அமந்தி அவந்திச்ச. பெருமாள் அமிர்த மதனம் பண்ணும்படியாக பண்ணினர், எதுக்காக?
எல்லாரும் நினைச்சா தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்து அவளுக்கு சாகாமல் இருக்கும் தன்மையை கொடுப்பதற்காக பெருமாள் பார்க்கடலை கடையும்படியாக பண்ணினார்னு நினைக்கலாம். ஆனா அது இல்லையா, பெருமாளுக்கு அவருக்கு ஒரு தன்னுடைய ஒரு செல்ஃபிஷ் மோட்டோ ஒண்ணு இருக்கான், தனக்குன்னு ஒண்ணு இருக்கான். எதர்த்தம் அம்போதிகி அமந்தி, இந்த பார்க்கடலை கடையச்சேதான் தாயார் அவதாரம் பண்ண போறா, இத்தனை பேர் நடுவுல தாயார் என்ன அடைய போறா, அதையால தனக்கு ஒரு பெரிய லாபம் வரப்போறதுன்றதுக்காக அமிர்த மதனம் பண்றான். அமிர்த மதனம் பார்க்கடலை கடையச்சே எல்லாரும் நினைச்சுட்டு இருக்க அமிர்தம் தான் சாரம்னு, அது சக்க சாரம் இது தாயார் தான், மகாலட்சுமியினுடைய ஆவிர் பாவம் தான். அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை அழுவாருடைய சீசுக்தி அப்படியே கொண்டு வர ஆளம் சேத்து பந்தனம் பண்ண பெருமாள் எதுக்காக, சீதா பிராட்டி அடைவதற்காக தான். தாயாருக்காக என்ன வேணா பண்ணுவேறான். அப்போ அமிர்த மதனத்தும் போது தாயார் அவதரிச்ச ஒரு விஷயத்தை பார்த்தோம், எப்படி எல்லாம் பொண்ணு முதிதா சத்யா மைத்ரே யமுனி தபஸ்பர காந்தி மதி விகாசி கமலே ஸ்திதா ஸ்ரீஹி தேவி பயசா தஸ்மாத் உத்பூதா ధృత పంకజాం తాం తుట్టుః ముదా యుక్తాః శ్రీసూక్తేన మహర్షయః. విష్ణు పురాణం చెప్తుంది పెరుమాళ్ తానే ధన్వంతరియాగ అవతారం పన్నారా, అది పాత ఉన్నయే ఎల్లరికి సంతోషం. అదకప్రమా அந்த பார்க்கடலை கடையும் போது தாயார் அவதாரம் ஒரு பெரிய பிரகாசம் தேஜஸ், அந்த தேஜஸோட அவதாரம் பண்ற விகாசி கமலே சீதா என்ன பார்த்து பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி வேதம் சொல்ற விகாசி கமலே சீதா, அப்படியே அலர்ந்து இருக்கிற தாமர புஷ்பத்துல அதுல உட்கார்ந்து இருக்கா, நல்லா மலர்ந்து இருக்கிற தாமர புஷ்பத்துல உட்கார்ந்தவளாகவே அவதாரம். பத்மத்தை கையில வச்சுட்டு இருக்காள். ஸ்ரீதேவி பயசா தஸ்மாத்து உத்பூதா திருத பங்கஜா, அந்த திருப்பார்கடல்ல இருந்து அவதாரம் பண்ணாள். தாயாரை சேவிச்ச உடனே மகர்ஷிகள்லாம் சந்தோஷம் வந்துருப்பான். அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தா தானே எல்லாமே நடக்கும். லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க ஒரு காரியமும் நடக்காது. லோகத்துல எது எது மங்களம்னு சொல்லி சொல்றமோ அதெல்லாம் தாயாருடைய ஒரு அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறது. அந்த பெருமாள் உள்பட லோகத்துல யார் யாரெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிக்கிறானோ அவளுக்கெல்லாம் அந்த பெரிய மனுஷனா இருக்கிற தன்மை தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் வந்திருக்கு. கட்டாட்ச வீட்சாட்சண லட்சம் லட்சம் லட்சிதா மகேஷா சியு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சா மாமபி வீட்சதாம் லக்ஷ்மிஹின்னு பட்டர் பிரார்த்தனை பண்ற. யாருக்கெல்லாம் அந்த ரங்கநாயகி தாயாருடைய கட்டாட்சம் கிடைச்சதோ அவள்லாம் மகேசன ஆயிட்டாள், சாதாரணமானவ அல்ல மகேசன ஆயிட்டாள். ஆழ்வான் பிரார்த்திக்கிறேன், அந்த தாயாருடைய கட்டாட்சம் எம்எல்ஏ வேணும்னு பிரார்த்திக்கிறேன். அப்படி எல்லாருக்கும் அருள் புரிவதற்காகவே அவதரித்தவள் தாயார். அதனால மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டான். தாம் துட்டு முதா யுக்தாக ஸ்ரீசூக்தேன மகர்ஷயா ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் குவன்மரஜ ஸ்புரஜான்னு தாயார் எழுந்தருள் இருக்கிற அழக
சேவிச்சு மாறுகளெல்லாம் சீரூக்கத்தை சொல்லி தோற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ. பெருமாளுடைய திருவடி திருவிக்ரம அவதாரத்துல பிரம்மலோகத்துக்கு போன உடனே பிரம்மா எப்படி குருட சூக்கத்தை சொல்லி பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணேரோ அதே மாதிரி மகர்ஷிகள் எல்லாரும் தாயாருடைய ஆவிர்வாவம் தோற்றம் ஏற்பட்ட உடனே ஸ்ரீசூக்தத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்றாளாம். எல்லாம் தேவதெல்லாம் ஓடி வரா, கந்தர்வாள்லாம் சந்தோஷமா இருக்காளாம், அப்சரசுக்கெல்லாம் நாட்டியம் ஆடுறாளாம். எல்லாம் எல்லா புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தங்களை கொண்டு வந்து தாயாருக்கு அபிஷேகம் பண்றாங்க. பத்ரபீடே நிஷண்ணா அம்போதாசேரதிகதசுதா சம்ப்ளவா சுத்திதாம் துவாம் புஷ்பாசாரை சகித புவனை புஷ்கலா வர்த்தகாத்யை. இப்படி தாயார் எழுந்தருள் இருக்கச்சு, எம்பெருமானுக்கு எழுந்தருள் இருக்காளா, அவளுக்கு எதிர தாயார எல்லாம் இவெல்லாம் அந்த அத்த திக்கஜங்களும் ஸ்நானம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கிறதாம். திக்கஜாக ஹேமபாத்திரஸ்த மாதாய விமலஞ்சலம் நாபயான் சக்கிரே தேவீம் சர்வலோக மகேஸ்வரி. சர்வலோக மகேஸ்வரியும் சாபயான் சக்கிரே அபிஷிஞ்சன் கஜேந்திரா அந்த சுவாமி. சர்வலோக மகேஸ்வரியாக இருந்திருக்கிற அவளை ஸ்நாபயான் சக்கர அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தான். இப்படிப்பட்ட தாயார் என்ன பண்ணார், திவ்யமால்யாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பசியதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹி. இப்படி விஸ்வகர்மா தாயாருக்காக விசேஷமா விசேஷமாக இருந்திருக்கிற பூஷணங்கள்லாம் பண்ணி கொடுத்தார். சமுத்திரராஜன் ஒரு பெரிய பட்டு புடவையெல்லாம் கொண்டு வந்து ஆச்சரியமான பட்டு புடவையெல்லாம் தாயாருக்கு கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சமர்ப்பிக்க அது எல்லாத்தையும் சாப்பிட்டு ரொம்ப அலங்கார பூஷி சர்வாபரண பூஷித்தையாக இருந்திருக்கிற தாயார் மொத்த தேவதைகளும் பார்த்துட்டே இருக்கச்சு, பச்சதாம் சர்வ தேவானாம் யயோ வட்சஸ்தலம் ஹரே. பெருமாளுடைய வட்சஸ்தலத்துல போய் அடைஞ்சிட்டாளாம். பெருமாத்மதா எனக்கு வேணும், இனி நான் ஒரு நிமிஷம் கூட பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன் என்ன சொல்லி அவளை விட்டு போயிட்டாள். அதாவது பெருமாளுடைய சேர்ந்துட்டான் என்று சொல்றேன். தாயாருடைய பெருமை என்னென்ன எவ்வளவோ விஷ்ணு புராணத்துல அங்கங்க சொல்லப்பட்டிருக்கின்றது, இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. தாயாருடைய கடாட்சம் இருந்ததுன்னா போதும், எல்லாம் கிடைச்சிடும். சரீராரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷய சுகம் தேவி த்வதிருஷ்டி விருட்டானாம் புருஷாணாம் துர்லபம். ஸ்வதிருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் ந துர்லபம், அவளுக்கு கிடைக்காது எதனா உண்டான. சரீராரோக்கியம் ஐஸ்வர்யம், சரீராரோக்கியம் எல்லாம் ஆரோக்கியத்தை தானே முதல்ல கேட்பா, அந்த ஆரோக்கியம் மூலமா தாயாரை பிரார்த்திச்சா போருமா, தாயாருடைய கட்டாட்சம் வந்திருந்ததுன்னா போறோம். ஆரோக்கியம் வந்ததுன்னா அடுத்தது பணம் வேணும்னு ஆசை வரும். ஐஸ்வர்யம் அரிபட்சய, ஐஸ்வர்யம் இருந்தா மாத்திரம் போறாது, எதிராளிக்கு நமக்கு எதிரியே இல்லாத நாமளே ஜெயிக்கிறவாளாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். இப்படி எது எது கேட்கிறோமோ அது எல்லாம் தாயாருடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க கிடைக்காததுன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்ப தாயாருடைய அவதார வைபவத்தை பார்த்தோம், தாயாருடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்த்தோம். தாயாருடைய திருக்கல்யாண வைபவம்னா சீதா பிராட்டியினுடைய கல்யாணம். கல்யாண வைபவத்தெல்லாம் சொல்லல, கல்யாணத்துல ஜனக மகாராஜ பாணிகிரகணம் பண்ணி வைக்க ஒரு வைபவத்தை மாத்திரம் சொல்றார். இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரீதவா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே
பாணிம் கிருஹீஷ்வ பாணினா, பாணிம் கிருஹீஷ்வ பாணினா. ஜனக மகாராஜா ராமனை பார்த்து சொல்ற, துர்கலை உள்ளதான் சீதா, ஈயம் சீதான்னு சீதா பிராட்டிய தொட்டு சொல்ற. ஈயம் என்ன சொன்னா, இவள் எப்பேற்பட்டவள், சௌந்தர்ய லாவண்யோகம், சௌந்தர்யம் சௌகுமாரியம் லாவண்யம்னு சொல்லக்கூடிய அழகு சமுத்திரமா இருந்திருக்கவள், இவளுக்கு ஒப்பா வேற யாரும் எந்த லோகத்திலையும் கிடையாது, அப்படிப்பட்டவள். சரி, வெறும் அழகு பொம்மை மாத்திரம் தானா இவள், அப்படின்னா அப்படி இல்லை. அவள் எப்பேற்பட்டவள்னா, அவளிடத்துல இல்லாத கல்யாண குணங்கள் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், ஈயம் சீதா, நீ சித்தாசிரமத்தில இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து தனுர்பங்க பரியந்தம் பண்ணினது எல்லாம் யாருக்காக? என்ன, இந்த சீதா பிராட்டிக்காக தானே நடந்தது? அதுவும் அந்த சீதா பிராட்டி உனக்கு எதிர நிற்கிறா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த சீதா பிராட்டி யாருன்னு நினைச்சிருக்க, பெருமாளா இருந்திருக்கிற ராமனான நீ மகாலட்சுமியே தான் சீதா பிராட்டியா வந்திருக்கா. ஆகையால அந்த சீதா பிராட்டி தோ இருந்திருக்கா. இவள் சாதாரணமான உள்ள ஒருவருடைய கர்ப்பத்துல பிறந்தவள் இல்ல, அயோனிக, அதோட உத்தமமான குலத்துல பிறந்தவள், என்னாலே வளர்க்கப்பட்டவள், மமசுதான்னு சொல்ற, ஜனகஹா ஜனகஹான்னு சொல்லி ஜனகர் பெரிய பேதான். அதோட மாத்திரம் இல்ல, அப்பிதா ஜனகாத கர்மனை விகித தேசின்னு சொல்லச்சே, அந்த கர்மயோகத்தினாலேயே சம்சித்தியை அடைந்தவர் ஜனகன் முதலிய மகர்ஷிகள்னு சொல்லி முதல்ல சொல்லப்படுபவர் ஜனக மகாராஜா. அப்பேற்பட்ட ஜனக மகாராஜாவுடைய வளர்ப்புல வந்தவர் மமசுதான்னு சொல்லி சொல்ற, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு? சகதர்ம சரித்தவான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறோம், எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம், ஒரே மாதிரிதான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம், தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம், தர்மார்த்தம் ரிணிமகே, பிரஜார்த்தம் ரிணிமகே, தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகே. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இவனும் நானும் சேர்ந்துட்டு நிறைய தர்ம காரியெல்லாம் பண்ணணும் என்பதாக, அதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப ஜனக மகாராஜா சொல்ற, இந்த சீதா பிராட்டி நீ பண்ற தர்ம காரியத்துக்கெல்லாம் உன்னோட சகாயமா இருக்கும். எம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா, தர்மாச்சரணார்த்தம் ஒருத்தர், போகார்த்தம் ஒருத்தர் இல்ல, தர்மத்துக்கு போகத்துக்கு எல்லாத்துக்கும் நீ பண்ற ஒரு ரக்ஷணத்துல, சர்வலோக ரக்ஷணமாக இருந்த ரக்ஷணம் பண்ற விஷயங்கள்ல உனக்கு அனுகூலமாக இருக்க போற அப்படின்னு, சரணாகத பரித்ராண சப்த தந்து தீட்சிதனாக இருந்திருக்க பெருமாள், ராமன் ஒரு தீட்சையோட இருக்க, பெருமாள் நாராயணன் ஒரு தீட்சையோட இருக்க, தீட்சைன்னா யாகம் பண்ற, யாகம் பண்ணா தனியா யாகம் பண்ண முடியாது, பத்னியோட தான் சேர்ந்துதான் யாகம் பண்ணும். இப்ப அந்த பத்னியோட சேர்க்கச்சே அந்த ஜாகத்துல ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு. சீதா பிராட்டி நீ பண்ண போற யாகத்துக்கெல்லாம் உன்னோட இருந்து பத்னியாக இருந்து உனக்கு அனுகூலமா இருக்க போற, நீ பண்ற தர்மங்களுக்கெல்லாம், ராமன் பண்ற தர்மம் சரணாகத ரட்சணம், அந்த சரணாகத ரட்சணத்துக்கு உறுதுணையாக இருக்க போற சகதர்ம சரீதவான்னு சொல்லி சொல்ற. இப்படி சௌந்தரிய அழகு வெள்ளமாக இருந்திருக்கா, சிறந்த ஒரு உத்தமமான குலத்துல அவதரித்து வளர்க்கப்பட்டவளாக இருந்திருக்கா, அபிஜாத்தியத்தோடு இருந்திருக்கா, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு சகாயமாக இருக்கக்கூடியவளாக இருந்திருக்கா. அப்போ அந்த சீதா பிராட்டியை நீ ஏத்துக்கணும்னு சொல்லி சொல்ற.
பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணிங்கிரீஷ்வ பாணினா பிரதீட்சதை ஏனாம் இவளை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். ஏன் கன்னிகா தானம்னு தான் பேரு. இவளை நான் தானமா கொடுக்குறேன்னு ஜனக மகாராஜா சொல்ல முடியும், அந்த வார்த்தையை சொல்லலையா, ததாமின்னு வார்த்தையை சொல்லலையா. அவள் சுத்த அவளை பார்த்து நீயா கொடுக்கறதுக்குன்னு பெருமாள் கேட்டேன்னா என்ன பண்ற, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்தவர்கள், அப்படி இருக்கச்சே அவளை நான் உனக்கு கொடுக்கறேன்னு ததாமின்னு சொல்றதுக்கு நீர் யாருன்னு பெருமாள் கேட்டேன்னா என்ன பண்றதுன்னு பயமா. அதுக்காக பிரதீட்சதை நாம் பத்ரந்தேன்னு சொல்ற, ராமனுக்கு கோபம் வந்துருமோ என்பதாக. நிரதிசய கல்யாண சாலின்யா அத்யாக பிரதிகிரகே பவதான சர்வாணி மங்காளி பவிஷ் மங்களானி பவிஷ்யந்தி. அடுத்த வார்த்தை பத்ரந்தே பாணி கிருங்கீஸ்வ பாணினான். பா இவளை ஏத்துக்கோ, இவளை ஏத்துண்டியனாக்க உனக்கு நல்ல கல்யாணங்கள்லாம் ஏற்படும் என்று சொல்ற, உனக்கு நிறைய ஒரு மங்களங்கள்லாம் ஏற்படும், அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இவளுக்கு பத்ரந்தே பாணிங்கிரங்கேஷ்வ பாணினான்னு சொல்ல சொல்ற. அப்போ தாயார சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுனால பெருமாளுக்கு ஏற்றம் வருதுன்றது அர்த்தம். அது பக்தர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாதிக்கிறார். அபாங்கா பூயிஷ்டாக அபாங்கா பூயாம்சா எதுபரி பரம் பிரம்ம ததபூத்து அமி எத்ர த்வித்ராஹ சக சதமகாதீ. அபத்ரீ அந்த தாயாரை பார்த்து சொல்ற, யார் மேல தாயாருடைய கட்டாட்சம் அதிகமாக விழறதோ அவ பரபிரம்மமாக ஆனார். யார் மேல, பெருமாள் மேலதான் தாயாருடைய கட்டாட்சம் இருக்குது, ஆகையால தாயார் பரபிரம்மமா ஆயிட்டார். யார் மேல தாயாருடைய கட்டாட்சம் ஒன்னு ரெண்டு விழுதோ அவள்லாம் இந்திரன ஆறா பிரம்மாவா ஆறா இப்படி ஆறா. ஆகையால பத்ரந்தே பாணிங்கிற பாணின, இந்த சீதா பிராட்டிய நீ கைப்பற்றினாக்க உனக்கு மங்களம் உண்டாகும். பாணிங்கிரங்கேஷ்வ பாணினா, நீ அவளை கைப்பற்ற வேணும் என்று ஜனக மகாராஜர் சீதா பிராட்டி. இப்போ ஒரே விசேஷம், இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடக்கிற விசேஷம், கல்யாண உற்சவம் மீதி நாள்ல கூட திருவாடிப்பூரத்தன்னைக்கு கூட கல்யாண உற்சவம் நடக்கிறது, போகி அன்னைக்கு கூட திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. ஆனா அதுக்காக பங்குனி உத்தர உற்சவத்தன்னைக்கு நடக்கக்கூடிய விசேஷம் தான் முக்கியமாக பார்க்கணும். இந்த பிறந்த நாள் அன்னைக்கே கல்யாணம், அதுலயும் ஸ்ரீரங்கத்துல நடக்கிற விசேஷத்தை பார்க்கணும். பங்குனி உத்தர உற்சவம், பங்குனி உத்தரத்துக்காக 10 நாள் முன்னையும் பிடிச்சோம் பெருமாளுக்கு உற்சவம் நடக்குது. அதுல பெருமாள் உறையூருக்கு எழுந்தருளி அந்த கமலவல்லி நாச்சியாரோட ஒரு நாள் சேர்த்தேன். அதான உடனே மறுநாள் ரங்கநாயகி தாயார் இங்க வருவேன், இங்க வந்தா தாயார் ஏத்துக்க மாட்டேறான் பெருமாள். அந்த மட்டையடி உற்சவம் சொல்லுவா, பிரணய கல உற்சவம், பிரணய கலக உற்சவம் என்பது ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமா இருக்கும். நீ சொல்லிதான் நான் போயிட்டு வந்த, நீ அதை மறந்துட்டியான்னு பெருமாள் சொல்லுது. தாயார் அப்படி எல்லாம் சொல்லலையேன்னு, நான் போகவே இல்லையேன்னு பெருமாள் சொல்லி பார்ப்பேன்.
நீ போகலன்னு பொய் சொன்னா கூட உன்னுடைய பாதுக காமிச்சு கொடுத்துரு. எந்தெந்த தேவிகளோட எந்தெந்த தேவிகளுடைய திருமாளிகைக்கு நீ போயிட்டு வந்தேன்றத அந்த உன் பாதுக காண்பிச்சு கொடுத்துடுறது. நீ என்னண்டா அந்த பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா, பாதுகா சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படி இவா ரெண்டு பேருக்கும், லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் லக்ஷ்மி நாராயண சம்வாதம் நடக்கும். இந்த சம்வாதம் நடக்கச்சு பெருமாள் பட்சமா சில பேர் இருப்பான், தாயார் பட்சமா சில பேர் இருப்பான். தாயார் பூச்செண்ட பெருமாள் மேல எரிவா, தாயார் பெருமாள் பட்சமா இருக்கிறவாளும் பூச்செண்ட எரிவா. இப்படி எல்லாம் விசேஷமா நடக்கும். கதவை சாத்துறதும் பூச்செண்ட எரியறதும் உற்சவம் பிரமாதமா இருக்கும். இப்படி உள்ள போக முடியாத இருந்துருக்கேன்னு பெருமாளுக்கு வேதனையா இருக்கு. நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு யார் இருப்பான்னு தேடி பாக்குறேன். நம்மாழ்வார் தான் நினைக்கிறேன், நம்மாழ்வார் வந்து ஒரு நேரம். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுண்டா எப்படி? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துதானே சிட்டி சிட்டி பிரளயங்கள்லாம் பண்றீங்கோ? உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே கருத்து ஒற்றுமை தான் இருக்குமே தவிர கருத்து வேற்றுமையே கிடையாத, இது எப்படி? தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிற, நம்மாழ்வார் சேர்த்து வச்ச பிற்பாடு தாயாரும் பெருமாளும் எழுந்துள்ளார். அவர் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த கத்தியத்ரய மண்டபத்துள்ள திவ்ய தம்பதிகளுடைய ஒரு சேர்த்தி. இந்த தாயார் சன்னதியில நடக்கிற சேர்த்திக்கு ஒரு விசேஷம். பெருமாள் சன்னதியிலையும் தான் சில சமயம் இருக்கலாம் இல்லையா? பெருமாள் சன்னதியில இருந்துட்டு இருக்கிறவா யார் இருப்பா? ஸ்ரீதேவி பூதேவி தான் இருப்பா. பெருமாள் மாத்திரம் இருக்க செய்யும், உற்சவங்கள் நடக்க செய்யும், தாயார் பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கா. யாரு? திருமார்புல இருக்கிற மகாலட்சுமி. ஆனா தனி கோவில் நாச்சியாராக திகழ்கின்ற தாயார் சன்னதியில பெருமாள் எழுந்துள்ள, அதுதான் விஷயம். ஆகமங்கள்ல சொல்லிருக்கோம், தாயார் படிதாண்டா பத்னி. ஸ்ரீரங்கத்துல அந்த வாசலுக்கு நாழிகாத்தான் வாசல்னு பேரு. எல்லா நாழியும் பெருமாள் எப்ப எழப்புறையர் எப்ப எழப்புறையர்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படி தாயார் சன்னதிக்கு எழுந்தருளற நாள் அது, பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற நாள் அது. அந்த சன்னதியில பெருமாள் எழுந்தருளி அந்த திவ்ய தம்பதிகள் ஒரு சேர்த்தி சேவன்றது இருக்க, அந்த பங்குனி திருநாள் என்றுதான் நடக்கும். பங்குனி உத்திர திருநாள் என்றுதான் நடக்கும். அதுவே விசேஷம். இதுல என்ன விசேஷம் இருக்கு? பெருமாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறத காட்டிலும் ஷீராப்தியில இருந்தா சந்தோஷம். ஷீராப்தியில இருந்தா மாமனார் ஆத்துல இருக்கிறான். மாமனார் ஆத்துல இருக்கிறதுனால பெருமாள் சந்தோஷமா இருப்பேன்னா பரவாயில்ல. நம்மளாம் கூட மாமனார் ஆத்துக்கு போனா சந்தோஷமா இருக்கணும்ன்றத பெருமாள் காண்பிச்சுக்கிறேன். மாமனாரத்துக்கு போனா உருள் மூஞ்சி வச்சுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சகஜமா நாம பழகிண்டு மாமனாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திண்டு மனைவிக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்திண்டு மாமனாரத்துல சகஜமா இருக்கணும்னு ஏற்படுறது பார்ப்போம். நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி நடந்துக்கிறான்றது தெரியல. மாமனாரத்துல சகஜமா கணக்கு இருந்தாள்னாக்கா, சந்தோஷமா கணக்கு கணவன் இருந்தாக்கா மனைவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆத்துல அவ்வளவு சந்தோஷமா இல்லாட்டா கூட, மனைவிய கோச்சுட்டா கூட மனைவி ஒன்னா நினைச்சுக்க மாட்டா. ஆனா தன் தகப்பனார் ஆத்துல பிறந்த ஆத்துல வரைச்சே ரெண்டு பேரும் போகச்சே சந்தோஷமா இருந்தாக்கா மனைவிக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கும். இப்ப தாயாருக்கு பெருமாள் தங்காத்துக்கு வந்திருக்கு, அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ இன்னொரு விசேஷமும் அந்த இடத்துல நடக்கும். எவ்வளவுதான் முரட்டு கணவனா இருந்தா கூட மாமனார் ஆத்துல இருக்கச்சே மனைவி என்ன சொல்றாலோ அதை கேட்டுதான் ஆகும். இப்ப தாயார் சொன்னதில்ல பெருமாள் எழுட்டு, தாயார் என்ன என்ன சொல்றாரோ அது மொத்தத்தையும் பெருமாள் கேட்டுதான் ஆகும்.
தாயார் கண்ணுல நம்ம மாதிரி இருக்கவா போய் சேவிச்சா அவ கண்ணுல நம்ம தோஷமே தெரியாது. பெருமாள் கண்ணுலயா நாம எவ்வளவு தோஷம் பண்ணிருக்கோம், நாம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம்ன்றது மொத்தம் தெரியும். அங்க போய் தாயார் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் ஒண்ணும் பண்ணல, இவன் நல்ல பையன் என்ன சொல்லிட்டாக்க பதிலே சொல்ல முடியாது பெருமாளால, அப்படியே அங்கீகரிச்சாக வேண்டியதுதான். அப்ப தாயார் சந்தையில பெருமாள் ஏழுனாக்கா தாயாருக்கு மாத்திரமா சந்தோஷம், நம்ம மாதிரி இருக்கிறவா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இந்த சமயத்தை ஒரு தவற விடாத உபயோகப்படுத்தின்றவர் யாருன்னா எம்பெருமானாக்கான். பாஷைக்காருக்கு தெரியாதா, நமக்கே இவ்வளவு இந்த லாஜிக் எல்லாம் தெரியச்சே பாஷிக்காருக்கு தெரியாதுன்னா, பாஷிக்காரு பெருமாளும் தாயாருமாக ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாருமாக எழுந்தருளி இருக்கிற திருவோலக்கத்துல சரணாகதி பண்ணி கத்திய திரையத்தை அருளி செய்து சரணாகதி பண்ற. அங்க தாயாரிடத்திலையும் சரணாகதி பண்ற, பெருமாளிடத்திலையும் சரணாகதி பண்ற. ஆரம்பமே ஆச்சரியமா இருக்கும், முதல்ல மகா பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்றேன், அப்புறமா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றேன். சரணாகதி பண்ண பிற்பாடு என்ன பலத்துக்காக சரணாகதின்றதெல்லாம் சொல்லி எனக்கு இதெல்லாம் வேணும், உமக்கு நான் எப்பவுமே கைங்கரியம் பண்ணும்படியான நிலை எனக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். சுவாமி தேசிகன் இதுக்கு பாஷ்யம் பண்ணிட்டு ஆச்சரியமான ஸ்லோகம், லக்ஷ்மீபதே யதிபதேச்சதயைகதம் யோசோ பொரா சமஜனிஷ்ட ஜகத்திதார்த்தம் பிராச்சியம் பிரகாசயது வஹா பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்த்ரசாரஹா. இது ஒரு சம்வாதம், உரையாடல். லக்ஷ்மிபதேஹே யதிபதேஷ்ச, யார் யாருக்கும் ஏற்பட்ட ஒரு உரையாடல். அவர் லக்ஷ்மிபதியாக இருந்துருக்கிற பெருமாள், யதிபதியாக இருந்துருக்கிற எம்பெருமானார் ராமானுஜர், இவர் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பாதம், உரையாடல் தான். ரெண்டு பேரிடத்துலயும் ஒரு பெரிய விசேஷ குணம் இருந்துருக்கான், தைக தாமனோ தயைக்கு இருப்பிடமாக இருக்கிறவா ரெண்டு பேருமே. பிராட்டியோட சேர்ந்திருக்கிறவர் பெருமாள், பிராட்டி தான் தய, ஆகையால தயையோட எப்பவுமே இருக்கிறவர் பெருமாள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எம்பெருமானார் இடத்துல இருக்கிற தைய திவ்யா பங்கம் திசதிகருடேஷுகாத்மா, சாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார். ஆச்சாரியாலா இருக்கவெல்லாம் யாரும் நினைச்சுக்காதுங்கோ, சத்தேசிகாத்மான் தயாதேவி ஆச்சாரியாலா ஒரு அவதாரம் பண்ண, தயாதேவியினுடைய அவதாரம் தான் ஆச்சாரியாளுடைய அவதாரம். அப்போ தயைக்க தாமனோகன்னு எம்பெருமானார காட்டில் வேற யார் பெரிய ஆச்சாரியாள் இருக்க போறா, அவ ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றேன். அவ ரெண்டு பேருக்கும் அந்த எப்பயோ ஒரு காலத்துல நடந்த சம்பாதம் இருக்கு, அந்த சம்பாதம் தான் இது என்று சொல்ற. அந்த தாயார் எதிர தோற்றம் பண்ணுமானாக்கா, தாயார் எதிர பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சோம்னாக்கா ஒரு பொழுதும் வீணா போகாதுன்றது சொல்ற. சீதாமுவா சாத்தியதா ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமட்சம் காக்குஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத்து, லக்ஷ்மணர் காட்டுக்கு வரேன்னு சொல்ற ராமனோட, காட்டுக்கு வரேன்னு ராமனிடத்துல நேரம் சொல்லாமல் இல்ல சொல்லல, சீதாமுவா சாத்தியசா ராகவஞ்ச மகாவிரதம், சீதையின் என்ன சொல்லிட்டு அப்புறமா ராமனுக்கு சொல்றார். அப்ப சீதையினுடைய புருஷகாரம், தாயாருடைய புருஷகாரம் இருந்தாதான் நடக்கும். புருஷகாரம் மாத்திரம் இல்ல, தாயாரிடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு குணம் என்னன்னா, பெருமாள் எப்படி உபாயமாக இருந்திருக்காரோ தாயாரும் உபாயமா இருந்து ரெண்டு பேருமா சேர்ந்துதான் நம்மளை நல்வழிப்படுத்துறார். சீதா சமட்சம் காக்குஸ்தம் இதம் வச்சனமும் பிரபி, தாயாருக்கு எதிர சொல்றேன், இப்ப அந்த தாயாருக்கு எதிர சொன்னாதான் எல்லா காரியமும் சித்திக்கும்னு சொல்லி சொல்ற. இப்ப எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர் பெருமாள் தானே, அதை
தாயாரிடத்துல என்னத்துக்காக சரணாகதி பண்ணு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த கத்திய பாஷ்யம் இருக்க கத்திய பாஷ்யத்துல எம்பெருமானாருடைய கருத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு அழகு, அது ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பதத்தையும் சேவிச்சு நேர சேவிச்சாதான், அது சேவிச்சு ஆச்சாரியால் மூலமா அர்த்தம் தெரிஞ்சின்றாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். வெறும் உபன்யாசத்துல ஒரு க்ஷணம்லாம் சொல்லி ஆகாது. இப்ப பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணா போறோம், பெருமாள் தான் எல்லா பதத்தையும் கொடுக்க போறவர். அந்த பெருமாளை விட்டுட்டு தாயார் இடத்துல போய் சரணாகதி பண்றாரு, என்னன்னு தாயார் இடத்துல யாமாலம்பிய சுகே நயமாம் துஸ்தரம் குணம் துஸ்தரம் ஹி குணோந்தத்தையும் நிஸ்தரம் சகிரே நைவ வியக்த தியான பாராயணம். வாஸ்தவம் ஒத்துக்கிறேன், பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணமான ஸ்ரீயத்தை கில கோவிந்தன்னு பெருமாளிடத்துல பக்தி பண்றதுக்கு எத்தனையோ பிரதிபந்தகங்கள் வருவான், தடங்கல்கள்லாம் வருவான். அந்த தடங்கல்கள் எல்லாம் போக்கடிக்கிறவள் தாயார் தான். தாயார் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணமானாக்கா அது சுலபமா பழிச்சு போயிடுமா. அந்த தாயார ஸ்தோத்திரம் பண்ற அவரிடத்துல சரணாகதி பண்ணச்சு பகவன் நாராயணாபிமதான ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத் அனவதி காத்திகை அசங்கேய கல்யாண கணம் குணகணான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுக்கு ஏற்றதான குணங்கள் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம்னு சொல்லி திவ்ய மங்கள விக்கிரகம் எல்லாம் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன ராகவோர்கை அப்படி தாயார் பெருமாளுக்காகவே ஏற்பட்டவளாக இருந்திருக்க இப்படிப்பட்ட தாயாரும் பெருமாளுமான ஒரு பெயர். அமுதனும் தாயாருமா சேர்ந்து கோமலவல்லி தாயாருமா சேவிக்கணும். அடி என் திருத்தகப்பனார் அடிக்கடி சாய்த்து எந்த திவ்ய தேசத்துல போனாலும் இப்படி சேவிக்க முடியாதுல, அமுதனும் தாயாரும் சேவிச்சுமான அந்த திருக்கண் அழகும் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தையும் அச்சார ரூபத்துல சேவிச்சுமானாக்கா துல்லியசீல வயோவர்த்தான் சொன்ன வார்த்தை வாழ்டத்துலதான் தகுந்த பாதிப்ப அவருடைய ஈடுபாடு அப்படிப்பட்டது. அந்த திவ்ய தம்பதிகள் பொண்ணா இருந்து அதுவும் தாயார் சன்னதியில இருந்து சேவை சாய்க்கிற நாள் இந்த பொங்கலி உத்தவம். அந்த தாயார் பெருமாள் எதிர பட்டர் சொல்ற திரியம் தொத்தோப்பியை பெருமாள் ஒண்ணு சொல்ற, பெருமாளை பார்த்து பட்டர் சொல்ற நான் தோற்றம் பண்ண போறேன்னு சொல்ற. யார ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணல, நானே பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கே சயதவஜ ஹிருத்யாம் பகவதீ ஸ்ரீயம் தொத்தோப்பிச்சை வயமிக பணாமகா ஸ்ருணுதராம். அந்த ரங்கநாயகி தாயார நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், சேத்தியில நீ இருந்துட்டா இருந்துன்று உன்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்ன தாயார ஸ்தோத்திரம் பண்றேன், பண்ணா பண்ணிக்கோ நான் ஏந்து போறேன் நான் என் சன்னதிக்கு போறேன்னு சொல்லி பெருமாள் சொன்னாக்கா என்ன பண்ண கிடையாது, நீ முழுசா கேட்டுதான் ஆகணும் சொல்லிட்டேரா. ஸ்ருணுதராம் நீ கேளு, நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன்றத நீ கேட்டுதான், வேற வழியே இல்ல ரங்கநாதன், ஆம்பியால ஸ்தோத்திரம் பண்றத கேட்டுருக்க வேண்டி போச்சுதான். சரி என்ன பண்றது, உன்ன மீறி என்னால போக முடியாது உட்காந்து இருக்கேன் என்று பெருமாள் அங்கே எழுந்துருக்கேரா. ரங்கநாதன் தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேனா, தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணச்சு பெருமாளுக்கு சந்தோஷம் அதிகமா போயிட்டு இருக்கான். திருசவுதே பூயாத்தாம் சுகதரளதாரே சிரமணதா புனர்ஹர்ஷோத்கர்ஷாதி ஸ்புடது புஜயோஹோ கஞ்சுகதம். அந்த தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண பெருமாள் அப்படியே உப்பி போறான், சந்தோஷத்தினால குண்டாயிடுறான். போட்டிருந்த சொக்காலாம் தொலதலான்னு இருந்த சொக்காலாம் இப்ப என்னாச்சுதான் ரொம்ப இறுக்கமா போயிட்டான். சரி பெரிய சொக்கா போட்டுவோம், இதுக்காட்டிலும் பெரிய சொக்கா போட்டுவோம், பெரிய சொக்கா போட்டுக்கோன்னு போட்டுட்டாக்க 100 சொக்கா போட்டுக்கிற மாதிரி ஆயிட்டான்.
அவ்வளவு சந்தோஷம் வந்துட்டு. இப்படி பெருமாளுக்கு தாயார் எதிர ஸ்தோத்திரம், அதாவது தாயார பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுனால பெருமாளுக்கு சந்தோஷம் தான் ஏற்படுதும். யதா பிரபாகுணோத்கர்ஷே பாஸ்கரா நித்தமாதிகா ஸ்ரீமான் அபி ததைவ ஸ்யாதி பதி பத்னி குணோன்னதௌ. சூரியனுடைய பிரபையில் ஒருத்தம் ஸ்தோத்திரம் பண்ணாருனாக்கா சூரியனுக்கு அதனால ஒரு குறை ஏற்படுமான்னா ஏற்படாது. ரங்கநாயகி தாயார் ஸ்தோத்திரம் பண்றதுனால பெருமாளுக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷம்தான் ஏற்பட்டதான். அந்த திவ்ய தம்பதிகளிடத்துல ஸ்ரீரங்க நாச்சியார் இடத்துலையும் ரங்கநாதன் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ற எம்பெருமானால் தவானுபூதி சம்பூத பிரீதி காரித தாசதாம் தேகிமே கிருபையா நாச நஜாமே கதிமன்யதா. ஒன்ன விட்டா எனக்கு வேற கதி கிடையாது, எனக்கு என்ன வேணும் என்ன உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த தாச விருத்தியை நீ அனுகிரகம் பண்ணு. தாசனாக நான் எப்பவுமா தான் இருந்துருக்கேன், ஆனா தாச விருத்தி கைங்கரியம் பண்ணுவது அது சந்தோஷத்தோட கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் பண்றதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும். சர்வாவஸ்தோஜிதா சேஷ சேஷ தைக்க ரதிஸ்தவா பவேயம் புண்டரீகாட்சா தொமே வைவம் குருஷ்வமா. இப்படி கைங்கரியம் பண்ணும்படியாக ஹே புண்டரீகாட்சா என்று பெருமாளை சொல்லி பிரார்த்தனை பண்ற அந்த திவ்ய தம்பதிகள் சேர்ந்து இருக்கிற இடத்துல பண்ற பிரார்த்தனை இது. இது அர்த்தம் தெரிஞ்சு பண்ற பிரார்த்தனை. அர்த்தம் தெரியாத இந்த வார்த்தையை சொன்னா கூட போதும், அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. ஏவம் பூத தத்துவ யாத்மியாவபோத திச்சாரஹிதாபி ஏதுச்சாரண மாத்திர அவலம்பனேன உச்சமான பரமார்த்த நிஷம் மே மனஹா துமேவ அத்தீவ காரைய என்றெல்லாம் பிரார்த்திக்கிறார். இப்படி எம்பெருமானார் பிரார்த்தனை பண்ணி இந்த கத்தியத்தை சாதிச்சதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் காலத்திலும் இல்லை அவருடைய திருவடியை சேர்ந்தவாகி எந்த காலத்துல இருந்தாலும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் அவளுக்கு எப்பவும் இருக்கணும். இந்த கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணி இதன் மூலமாக சரணாகதி பண்ணணும் திவ்ய தம்பதிகள் திருவடி வாரத்துல என்கிற ஒரு பெரிய ஒரு உதாரமான ஒரு மனத்தோட தான் இதை கத்தியமாக சாதிச்சிருக்க. இன்னைக்கும் அந்த கத்தியத்துறை அனுசந்தானம்ன்றது அங்க நடைபெறுகிறது. இன்னைக்கு கொஞ்சம் அவகாசம் அதிகமானாலும் பரவாயில்ல, உங்களோட காஞ்சிபுரத்துல நடக்கக்கூடிய பங்குனி உத்தர வைபவத்தையும் இன்னும் சில விதேசங்கள்ல நடைபெறுகின்ற வைபவத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது. இந்த பங்குனி உத்தரத்தை இன்னைக்கு காஞ்சிபுரத்துல விசேஷமான உற்சவம் நடக்கு. மலையாள நாச்சியாருக்கும் தேவப்பெருமாளுக்கும் கல்யாணம் நடக்கு. ஏழு நாள் உற்சவம், ஏழாவது நாள் உற்சவம் முடிஞ்சவுடன் ஏழாவது நாள் உற்சவத்தை இன்னைக்கு தான் திருக்கல்யாண உற்சவம். சாயங்காலம் இந்த அஸ்தமிக்கிற சமயத்துல பெருமாளும் மலையாள நாச்சியாரும் எழுந்துருடுவா. என்னன்னைக்கெல்லாம் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுமோ அன்னைக்கெல்லாம் பெருமாள் கல்லழிச்சு திருவபிஷேகத்தை சமர்ப்பிச்சிருக்கு. அதுதான் சுவாரஸ்யம். அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சுழிக்காமல் சகஸ்திரமரியேன்னு அந்த தேவ பெருமாளுடைய கிரீட்டத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஆழ்வான். ஆயிரம் கிரணங்களோட சேர்ந்திருக்கிற சூரியனுடைய பிரகாசம், அதாவது ஆயிரம் சூரியன்கள் சேர்ந்தாக்க வரக்கூடிய பிரகாசம் இருக்க, அந்த பிரகாசம் தேவபெருமானுடைய திருவபிஷேகத்தினுடைய பிரகாசத்துக்கு எதிர நிற்க முடியாதான். அப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்க, அதுக்காக திருக்கல்யாண உற்சவத்தின் போதெல்லாம் அந்த திருவபிஷேகத்தை சமர்ப்பிச்சுட்டு எழுந்துள்ளது. திருக்கல்யாண உற்சவம்ன்றது திருவேங்கடமுடையானுக்கு நித்தியம் நடைபெறுகிறது. இங்க தேவபெருமாளுக்கு நடக்கிற திருக்கல்யாண உற்சவம் ஆச்சரியமான திருக்கல்யாணம். அங்க புறப்பாடு முடிஞ்சு நாலு கால் மண்டபம் அந்த திருமுத்த வழின்னு சொல்லுவார், அந்த இடத்துல ரெண்டு நாலு கால் மண்டபம் இருக்கும். தாயார்
கிழக்கு பார்த்து எழுந்திருப்பார், பெருமாள் மேற்கு பார்த்து எழுந்திருப்பார், ரெண்டு நாற்கால் மண்டபத்துல பெருமாளும் தாயாரும் எழுந்திருப்பார். அப்ப மாலை மாத்தல் உற்சவம் ஆச்சரியமான மாலை மாத்தல வைபவத்தை பார்க்கணும், நேரதான் செய்ய முடியும், இதெல்லாம் சொல்லிடலாம் ஆகாது. அங்க கைங்கரியம் பண்றவா கைங்கரிய துரந்தராளாக இருந்துட்டு இருக்கிறவா பெருமாளிடத்துல போய் விஜயாபனம் பண்ணுவார், இப்படி பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கின்றது, இந்த திருக்கல்யாண உற்சவத்துக்கு எழுந்தருளி மாலை மாத்தல் வைபவத்துக்கு அதை நடத்தி கொடுக்கணும்னு பெருமாளிடத்திலையும் தாயாரிடத்திலையும் தனித்தனியா போய் பிரார்த்தனை பண்ணுவார். இப்படி பெருமாளுக்கும் தாயாருக்கும் சொத்து வாக்கணம் முழுங்க வாத்திய கோஷம் முழுங்க பெரிய கொடையோட கூட நிதானமாக பெருமாள் மாலைய தாயாருக்கும் தாயார் மாலைய பெருமாளுக்குமா சாத்தி விசேஷமா மாலை மாத்தல் வைபவம் நடைபெறும். மாலை மாத்தல் முடிஞ்ச பிற்பாடு நூத்துக்கால் மண்டபத்துல பெருமாளும் மலையாள நாச்சியாரும் எழுந்திருப்பா, கல்யாணத்துலாம் பண்ற மாதிரி அக்ஷதாசீர்வாதம் தான் நடைபெறும். அக்ஷதாசீர்வாதம் நடைபெறதுக்கு அஸ்மதேவாசம் சொல்லி அக்ஷதாசீர்வாதம் அங்க இருக்கிற பாகவதாள் கையிலாம் எல்லார் கையிலையும் அக்ஷதையை கொடுத்து அங்க இருக்கிற தாத்தாச்சாரிய வம்சத்தை சேர்ந்தவா மங்களாசாசனத்தை தெரிவிக்க பெருமாளிடத்துல சமர்ப்பணம் பண்ணுவார், மாமனார் ஆசீர்வாதம் பண்ணுவார், ஆசாஸ்தை சொல்லி மாமனாரா இருந்திருக்கிற பெரியாழ்வார் திருநாமத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்றது. இப்படி எல்லாம் ஒரு சம்பிரதாயம். இது வரைக்கும் திருக்கல்யாண உற்சவம், இதுக்கப்புறம் நடக்கிற விசேஷம் தான் பார்க்கணும். அன்னை தினத்துல மலையாள நாச்சியார் அங்க திருமஞ்ச நாய் தாயார் சன்னதிக்கு எழுந்துள்ளிடுவேன், உபயநாச்சிமார் எழுந்துள்ளிடுவேன், ஏற்கனவே தாயார் சன்னதியில ஆண்டாளும் எழுந்தருளிருப்பா, திருந்தேவி தாயாரும் எழுந்திருப்பா. அப்ப பெருமாள் மாத்திரம் திருமஞ்ச நாயில் ஏகாந்தமாக அங்க படியேற்றம் கண்டு ரொம்ப ஏகாந்தமாக ஆச்சரியமா நிறைய திருவாபரணெல்லாம் சமர்ப்பிச்சுண்டு சிக்கத்தாட சமர்ப்பிச்சுண்டு நூற்றுக்கால் மண்டபத்திலிருந்து தாயார் சன்னதிக்கு எழுந்தருள ஒரு வைபவம் இருக்க ஆச்சரியமான வைபவம். அந்த தாயார் சன்னதியில அந்த படியில எழுந்துருது, படியில எழுந்துருளதோடு மாத்திரம் இல்லை அங்க ஊஞ்சல், அப்புறமா உள்ள எழுந்துருது தாயார் சன்னதிக்கு. தாயார் சன்னதி கர்ப்ப கிரகத்துல அஞ்சு தாயாரோட தேவ பெருமாள் சேவை, அதுதான் சேர்த்து சார். ஒரு தாயாருடைய அனுகிரகம் இருந்தாலே போறோம், நமக்கு சேர்த்து இருந்தாலே போறோம். அஞ்சு தாயாரும் சேர்ந்திருக்கா, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு சொல்ற மாதிரி இவா எல்லாரும் சேர்ந்திருக்கா. நீலாதேவி கண்ணல்ல பெருமாள் கண்ணல்ல நம்மளுடைய தோஷமே படாதபடி பார்த்துக்கிறாளா, எத்தோக படலை துருவம் பெருமாள் கண்ணுக்கே ஒரு கேட்டராக்ட உண்டு பண்ணிடுறாள், அதுக்கும் மீறி நம்மளுடைய தோஷம் பெருமாளுக்கு தெரிஞ்சதுன்னா கூட பூமி பிராட்டி சொல்றார், யார்தான் லோகத்துல தப்பு பண்ணாதுவா, இவன் நம்ம குழந்தைதான் தப்பு பண்ணிட்டான்னாலும் பரவாயில்ல மன்னிச்சுடுன்னு சொல்றாளாம். அவர் சொல்றாளேன்னு மன்னிச்சுக்கிறே தவிர சகரதயமா எடுத்துக்கல, அப்படியே ஏற்கனவே இருந்த நிலையில எல்லாம் உருன்னு இருக்கிறான் பெருமாள். அப்போ பெரிய பிராட்டியார் பெருந்தேவி தாயார் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, இவன் யாரு நம்ம பையன் என்று. அப்போ இவன் மூணு பேருமா சேர்ந்து பெருமாள் நம்ம கட்டாட்சிக்கும்படியாக பண்றா, இந்த மூணு பேர் இல்ல அங்க அஞ்சு பேரா இருந்துட்டு பெருமாளோட சேர்ந்து இருந்துட்டு அஞ்சு பேரா கட்டாட்சம் பண்றான். மாதாதேவி தொமதி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்தோகம் ஜனனி இவையோகோ ஏக லட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகை ரப்யதஸ்தோம் கிந்தே பூய பிரியமதி கில ஸ்மேரவக்ரா விபாதி. அங்க தாயார் சிரிச்சுட்டே இருக்காளாம், தேசிகனுக்கு தெரியும் எதுக்கு சிரிக்கிறேன்றது தெரியும். ஆர்கயேதா கடாட்சைன்னு பிரார்த்தனை பண்ணு, இந்த சம்சாரத்துல நான் வேணும் இருக்கேன், அப்படியே எரியுறது உடம்பெல்லாம்,
உன்னுடைய அபாங்கா உன்னுடைய சீதலமாக இருந்திருக்கிற கட்டாட்சம் என் மேல வேணும், என்னை குளிர்விக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு. ஆஹா, அப்படியே உன்னை குளிர்விக்கிறேன்னு சொல்லிட்டு தாயார் கட்டாட்சிக்கிறான். அப்ப தாயார் மறுபடியும் கேட்கிறார், இப்படி என்னுடைய கட்டாட்சம் வேணும்னு கேட்டேன்னா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ வேணும் தானே அர்த்தம், என்ன வேணும்னு நீ கேட்கிறேன்னு சொல்லிட்டு. யாத்தே கிந்தாம் அகமஹே யதாகம், உன்னுடைய கட்டாட்சம் வந்துட்டுனா நான் எதனா கேட்கணுமான்னு நான் எதுவுமே கேட்க வேண்டாம், யாத்தே கிந்த் நான் என்னத்த கேட்க போறேன்னு ஒன்னும் கேட்க மாட்டேன். அந்தனுடைய அர்த்தம் தெரிஞ்சு போச்சு தாயாருக்கு. ஆகையில சிரிக்கிறாளா, மாதா தேவி தமது பகவான் வாசுதேவ பிதாமேன்னு, நீதான் எனக்கு தாயாக இருந்திருக்க, சாட்சாத் நாராயணன் பெருமாள் எனக்கு தகப்பனாராக இருக்கார். சொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா என்பதாக பட்டர் சொன்ன விஷயத்தை சொல்லி சொல்றார். உங்க ரெண்டு பேரையும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் பெற்றிருக்கச்சே எனக்கு என்ன குறை இருக்க போறது, என்ன காட்டிலும் பாக்யசாலியா யார் இருக்க போறான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதோட இல்ல, இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இந்த இடத்துல. இப்படி அம்மா அப்பா எல்லாம் சிறந்தவளாக லோகமே போற்றும்படியாக இருந்தாலும் கூட பாக்யஹீனாளாக இருந்திருக்கிற சில பசங்களுக்கு அவளுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்காது போனாலும் போயிடும். அந்த மாதிரி நான் இல்லை. யுவயோக தயாயாக ஏகலட்சியம் ஜாதகா, உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கும் ஒரே லட்சியமாக இருக்கிறது நான் தான். தீனா லம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகா, தய தயன்னு சொன்னாக்க பெருமாளுடைய தயம் மாத்திரம் இல்ல, திவ்ய தம்பதி தய தான் சொல்ற. உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கும் நான் பாத்திரமாயிட்டேன், என்ன காட்டிலும் வசதியா இருந்துருக்கிறவா லோகத்துல யாரு என்று பெறும் சுவாமி தேசிகன் பாதிக்கிறார். யார் சொன்னா எங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் உன் மேல விழுந்திருக்குன்றதுக்கு இதுக்கு என்ன ப்ரூஃப்னு தாயார் கேட்கிறார். இந்த மாதிரி கேட்பேன்னு எனக்கு தெரியும், ஆகையில தான் நான் ப்ரூஃபோட வந்திருக்கேன் என்று சொல்றேன். தத்தோ யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிக்கு ரப்பியதஸ்தம், என்னுடைய ஆச்சாரியாள்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றதுக்காக என்ன ஒன்னிடத்துல சமர்ப்பிச்சிருக்கா, இதுதான் ப்ரூஃப். இதுல என்ன ப்ரூஃப் இருக்கு தெரியலையே. ஒத்தனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் வரணும்னாக்க பிறப்பிலேயே பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்தாதான் வரும். ஜாயமானம் ஹி புருஷன் எம்பச்சேன் மதுசூதனகாந்த், அப்ப பிறப்பிலேயே ஆச்சாரிய கட்டாட்சம் வந்தவாளுக்கு தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணமே வரும், அவளுக்கு தான் ஆச்சாரிய கட்டாட்சமும் வரும். எனக்கு அது இருந்திருக்குன்றது தெரியறது பலத்தை பலானுமையாக பிராரம்பாக ஆச்சாரியால் என்ன கொண்டு வந்து உன்னிடத்துல சமர்ப்பிச்சிருக்கேன்னா நான் பிறக்கச்சேயே உன்னுடைய கட்டாட்சம் உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சம் என் மேல விழுந்திருக்குன்றது சித்தந்தா. சிரிச்சுட்டு இதுக்கு மேல ஏதாவது வேணுமாப்பா உனக்குன்னு கேட்கிறானா. கிந்தே போய பிரேமதிகள ஸ்மேர பக்தரா விபாசுகள்னு அப்பேற்பட்ட தாயாரும் பெருமாளுமாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் அவ ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் நம்ம மேல விழணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானு. அங்க தேவ பெருமாள் சொன்னதில் இன்னொரு விசேஷமும், அடுத்த நாள் கந்தபடி வசந்தம்னு இந்த அஞ்சு தாயாரோட கூட பத்திவிழாத்தல் நடக்கும். ஆச்சரியமான சேவை, யாரெல்லாம் முடியுமோ அவ எல்லாரும் அந்த சேர்த்தி அறையிலையும் அந்த கந்தபடி வசந்த உற்சவத்தையும் சேவிச்சு, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனும் தாயாருமாக எழுந்தருளி இருந்திருக்கிற அந்த சேர்த்தி சேவையும் சேவிச்சு திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய கட்டாட்சம் நமக்கு இருந்துருத்தோம்னாக்க நம்மளால அடைய முடியாதது எதுவுமே இல்லை. அந்த கட்டாட்சம் ஒன்ன பிரார்த்திச்சாக்க போறோம், நமக்கு எதெல்லாம் நல்லதோ அத்தனையும் அவளே கொடுத்துட போறார். அந்த திவ்ய தம்பதிகள் திருவடி வாரத்துல பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.